இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எப்படி ஹெல்த்தியான கோதுமை லட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிட்டேன். நெய் நல்லா உருங்கினோம்னே 1 கப் வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோதுமை மாவு நம்ம வறுத்ததுலேருந்து நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி சேர்த்திக்கலாம். முந்திரியை வந்து உடச்ச முந்திரியாக சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்திக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம 1 கப் வந்து பால் சேர்த்திக்கலாம். நீங்கள் பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலரும் போது வந்து நல்லா உங்களுக்கு கெட்டியாகும், அதாவது உருண்டை பிடிக்கிற தன்மைக்கு வந்துடும் மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பட் எனக்கு வந்து உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்குது ஸ்டேஜ் பக்குவம். ஸோ இப்போ நம்மளுடைய கோதுமை லட்டு தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.